அடாடாடா, எனக்கா வீட்டு சமயக்காரன் பரவாயில்லப்பா. நீனு கோழி முட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்ல ஒண்ணு பாக்கி இருக்காது, எல்லாத்தையும் அவிச்சு கொட்டிடுவான். அடையப்பா, எவ்வளவு பெரிய பீஸு ஐயப்பா. முதலாளி, உங்களை தவிர மீது எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடலாம். அப்ப நான் என்ன பாவம் பண்ண? வாழ் வாழ். என்னது எனிதிங் தகராறு? உங்க ஆச்சம் வந்தாச்சோ கேப்ப கூலு உப்பில்லா மோரு உப்பில்லா தொட்டுக்க கீரா என்ன இல்ல உப்பில்லா எதிரியாது இல்லையா? ஆமா. எப்படி சாப்பிடுறது? மேடம் ஆர்டர் பள்ளி டாக் ஜிலோக்கு சிக்கன் குருமால நெய் ஊத்த மறந்துட்டேன், போய் ஊத்திட்டு வா. நான் சம்பளம் கொடுக்குற முதலாளி, எனக்கு உப்பு இல்லாத கூடு, இந்த வீட்டு நாய்க்கு சிக்கன் குருமால நெய்யா? ஓ மேடம் ஆர்டர். இன்னும் என்னென்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? காலையில ஒரு டம்ளர் பால், அதுவும் சர்க்கரை இல்லாமே, 8 மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி, அதுவும் உப்பு இல்லாமே, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்பக்கூழு வேக்காடு தண்டி கீரை, அதுவும் உப்பு இல்லாமே, 4 மணிக்கு கேப்ல ஆர்லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க, நைட்ல 2 சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி, அதுவும் உப்பு இல்லாமே, ரிலாக்ஸா இதை சாப்பிட சொன்னாங்க. என்னடா அது? தெரியல, மாத்திரை அப்பப்ப சாப்பிடணும் மேடம் ஆர்டர். என்ன சாமியாரா வியாதிஸ்தரான், எனக்கு இருக்கிறது எல்லாம். இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் மேடம் ஆர்டர். யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப குடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கிஷ்டும்பா, என்ன பாக்குறீங்க? சாப்பிட வேண்டியதானே? இது எப்படி சாப்பிடுறது? வாயில உடஞ்சா தானே சாப்பிடுறது? வாயிலும் இல்லை, நான் கையை பிடிச்சி உள்ளே திரிக்க சொன்னாங்க மேடம் ஆர்டர். நல்லா சமைச்சுட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு எவனோ உருப்பட நாயை கொண்டாந்து வச்சிருக்க. நாய் நாய். அப்ப ரங்கா, நீ எங்கடா போனே? முதலாளியா பாக்க வரல? என்ன வக்கீலா பாக்க வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. கூலிங்ஸ் வேண்டாமா? வேண்டாமா? இல்ல, இது வரைக்கும் கோர்ட்டுக்கே போனதுல இல்ல, சத்தியமா போகல. போகல. உன்னை யாரையா கேட்டாங்க? ஏன் கத்துறேன்? ஏஸ் விஷயமா வந்திருக்கேன். சிகரெட் நீ எடுத்துக்கயா, ஒரு நிமிஷம் தயார் பண்ணிக்கிறேன். வெளில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா? அதான் என்ன கேஸ்? கொலை கேஸ். கொலை கேஸா? வேற சமயத்துக்கு உள்ள போக மாட்டேங்குது. நீ சொல்லு, வெளியே வாங்க சொல்றேன். யோ, நான் வரையா? சொல்லு. எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் வக்கீல்ட்ட வருவாங்க. நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமா, எங்க கொல்ல போற? உங்க வீட்டுலதான். எங்க வீட்லயா? யார்? என் தம்பி ஜெகனா? வெட்டிடு, பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாயா? இல்ல, ரெண்டு பேரையா கொல்ல போற? அவனுக்கு தான் ரெண்டு பேருமே. யாரு? தாடி வச்சிருப்பான அவனா? நல்ல பையனாச்சு அவன். எனக்கு கட்டவன். என்னையா பண்ண? அவன் செஞ்சது ஒன்னா ரெண்டா? முதல்ல பொறுத்துக்கிட்டேன், பொறுத்துக்கிட்டேன். மூணாவது என் காதலிய கைட்டானா? ஆமா, பொறுக்க முடியல, இங்கே எழுந்துட்டேன். அவனை கொலை பண்ணணும், ஐடியா கொடுங்க. இந்த அறிவாளல ஒரே வெட்டா வெட்டிடு, செத்துருவான். அது எங்களுக்கு தெரியும், எப்படி வெட்டணும்? நீ தூங்கும் போது அவனை வெட்டிடு. சரி, நான் தூங்கும் போது எப்படி கொல்ல முடியும்? அவன் தூங்கும் போது நீ அவனை வெட்டிடியா? அதான் எப்படி இப்படி பண்ண? எப்படி மிஸ்டர் ஜிலோ, எனக்கு இந்த ஏழை பணக்கார பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை 2 நாளைக்கு என்கிட்ட ஒப்படைங்க. சரி பண்ணு. நீங்க படுங்க. Good night, Mr. Chilo.
இல்லையா என்ன சொன்னாரு? முதல்ல நாய் வாய அடைக்க அடைக்கிறேன். உழைக்காத ஊத்துற குடி வாங்கிருக்கியா? அட முடியாது, நாளைக்கு வாங்கி தரேன். அட தண்ணி போட்டா பேசுதியா? இருக்கிற ஒரே சாட்சி, நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் நாலு நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பட்டியான எங்க பிறந்த நாளே பெட்ல படுத்துறான். பிறந்த நாளா? இல்ல, அவ இறந்த நாள். இன்னைக்கே அவ கதையை முடிச்சிடுறேன். உனக்கு கடைசி தூக்கம்.